உலகின் மிகவும் திறமையான தாவரவியலாளர் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது மார்ச் எட்டு அன்றைக்கு பெர்தன் பெர்தன்கின்ராஸில் இருக்கிற டன்னிங்கில் ராபர்ட் மேத்யூஸுக்கும் ஜேனட் மெக்லைன் மேத்யூஸுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் குழந்தை பருவத்திலிருந்தே மரம் செடி கொடி போன்ற தாவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக டன்னிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அது ஒரு ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தது அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் இவருடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் படித்து வந்தாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் இவருடைய பத்து வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடறாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த பெர்தன் கெண்ட்ராஸில் இருக்கிற டன்னிங்லருந்து அதே பெர்தன் கெண்டராஸில் இருக்கிற பெர்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெர்த் அகாடமி அப்படின்ற ஒரு ஸ்டேட் காம்ப்ரஹென்சிவ் செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அங்கு சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வி வின் போது லட்டின் க்ரீக் போன்ற க்ளாசிக்கல் லாங்குவேஜஸை ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூவ்ஸ் லேர்ன் பண்ணி வந்தாங்க அதுக்கப்புறமா சயின்ஸ்லேயே பர்ட்டிகுலராக இவர் வந்து பாட்டனி தாவரவியல் ஸ்வாலஜி விலங்கியல் இந்த ரெண்டு பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில் வில்லியம் பார்க்லி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெர்த் அகாடமியோடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து ஒரு பிரின்சிபல் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் ஸோ அவருடைய அறிமுகமானது ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ்ஸு கிடைக்கிது இந்த வில்லியம் பார்க்லி அப்படின்றவர் வந்து தாவரங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல ஒரு சிறந்த தாவரவியலாளராக இருந்தாங்க ஸோ அவர் மூலமாக ஈர்க்கப்பட்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸும் வந்து நிறைய தாவரங்கள் பற்றின ஆராய்ச்சிகளையும் இவருடைய உயர்கல்வியின் போதிலிருந்து பண்ண தொடங்குறாங்க குறிப்பாக ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அந்த வில்லியம் பார்க்லேக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லியம் பார்க்லேயே வந்து நிறைய இடங்களுக்கு போய் புதிய வகையான தாவரங்களை சேகரித்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க அந்த அந்த ஆய்வில் உதவி செய்யும் விதமாக வந்து மேலும் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸும் நிறைய இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய புதிய வகையான தாவர இனங்களை சேகரித்து வந்து வீட்டில் வளர்த்து அதை பத்தின ஆய்வுகளை இவருடைய உயர்கல்வியின் போதே செஞ்சு வந்தாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த பெர்த் அகாடமிலேருந்து முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறமா அதே பெர்த் அகாடமியிலேயே ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஒன் இயர் கோர்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்றது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் இது வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் தான் இது சிக்ஸ்து ஃபார்ம் எஜுகேஷன் ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட வைக்கப்படும் அதை எடுத்து அடுத்த ஓராண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் படிக்கிறாங்க இறுதியாக இதே காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலக்கட்டத்திலேயே ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ஒரு பாட்டனி டீச்சர் தாவரவியல் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு இவர் வந்து முடிவு செய்கிறாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய பதினெட்டு வயதில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒன் இயர் கோர்ஸை பெர்த் அகாடமியிலேருந்து ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறமா இவர் வந்து இவருடைய அப்பா மூலமாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய பெர்தன் கின்ராஸில் இருக்கிற இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடென்ப்ராக்கு அனுப்பப்படுறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்த மோரே காலேஜ் மோரே ஹவுஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அங்கே இவர் வந்து டீச்சர் ட்ரைனிங்காக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜாயின் பண்ணி ட்ரீ டீச்சர் ட்ரைனிங்கில் ஈடுபட தொடங்குறாங்க மேலும் அதே எடம்பிராவிலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடம்பா ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அது வந்து ஆர்ட் ஃபேக்கல்சி ஆர்ட் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் எடம்பிரா அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் எடம்பிரா ஜாய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடென்பிராவில் ஜாயின் பண்ணி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அத்த டயத்தில் அதே இடம்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடம்பிராவில் இவர் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸும் அதே இடம்பெறே இருக்கக்கூடிய மோரே ஹவுஸ் காலேஜில் இவர் வந்து டீச்சர் ட்ரைனிங்கும் அதுக்குண்டான படிப்பையும் மேற்கொண்ட மேற்கொள்ள தொடங்குகிறாங்க இவர் வந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸாக மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது எம்ஏ அப்படின்னு சொன்னால் மாஸ்டர்ஸ் டிகிரி தானே அது எப்படி அண்டர் கிராஜுவேட்டில் வரும் அப்படின்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் குறிப்பாக ஸ்காட்லாண்ட்லையும் இங்கிலாந்தில் மட்டும் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும் உதாரணத்துக்கு இவர் படிக்கக்கூடிய ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடென்பிரா அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டின் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி இது போன்ற யூனிவர்சிட்டிஸ்லையும் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய இது போன்ற யூனிவர்சிட்டிஸ்லையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும் அதேமாதிரி இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பல்கலைக்கழகங்கள் ஒன்று வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இன்னொன்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸில் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இங்கிலாந்தில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனார்ஸ் டிகிரியாக வழங்கப்படும் ஸோ அதை தான் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அடம்பில் படித்து வந்தாங்க குறிப்பாக இவரை வந்து மேஜர் சப்ஜெக்டாக பாட்டனி தாவரவியலை எடுத்து படித்தாங்க அதுக்கப்புறமா சப்சியரி சப்ஜெக்டாக இவர் வந்து ஜுவாலஜி விலங்கியல் அதுக்கப்புறமா பயாலஜி உயிரியல் இந்த ரெண்டு பாடங்களையும் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் படித்தாங்க இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு ஸ்காட்டிஷ் ஃப்ளோரா குறித்த அறிமுகத்தை அந்த வில்லியம் பார்க்லி அப்படின்ற நபர் இவரை கொடுக்குறாங்க ஏன்னா இவர் ஸ்கூல் முடித்து காலேஜ் ஜாயின் பண்ண பிறகும் கூட வில்லியம் பார்க்லி அப்படின்ற தாவரவியலாளர் கூட இவர் வந்து தொடர்பில் இருந்தாங்க தொடர்ந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க ஸோ அந்த வில்லியம் பார்க்லி தான் இந்த பிரிட்டிஷ் ஃப்ளோரா ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றின ஆராய்ச்சியில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அதாவது ஃப்ளோரா அப்படின்னா தான் குறிக்கும் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயோ அல்லது ஒரு பர்டிகு பீரியட்லயே இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு நார்த்தில் ஒரு சைடு இருக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு தாவரங்கள் வந்து வளருது அப்படின்னா அந்த தாவரங்கள் ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும் அல்லது இந்த ஒரு காலக்கட்டத்தில் ஒரு 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 இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு அந்த பர்டிகுலர் பீரியடில் வாழ்ந்த தாவரங்களும் ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ ஃப்ளோரா அப்படின்னா தாவரங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் பர்டிகுலர் ரீஜன் அல்லது ப பர்டிகுலர் பீரியட் அங்கே அந்த குறித்து ஒரு தாவரத்தை வந்து நம்ம படிக்கிறோம்னா அந்த தாவரங்கள் ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்த யுனைடட் கிங்டமில் இருக்கக்கூடிய ஃப்ளோராஸ் குறித்த ரிசர்ச்சில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக அந்த வில்லியம் பார்க்கில் இருந்தாங்க ஸோ அவரோட இணைஞ்சு இவரும் தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் வந்து படிச்சிட்டு இருக்கும்போது சம் பிரிட்டிஷ் ஹைப்ரிட் ரோசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி முடிவை வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒர்க்கை இவர் வந்து எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இதில் வந்து இந்த கலப்பினம் பண்ணப்பட்ட ரோஜா பூக்கள் ஸோ அது குறித்து அது குறிப்பாக வந்து பிரிட்டனில் எந்த மாதிரி ரோஜா பூக்கள் வந்து அழகுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ உருவாக்கப்படுது அழகுக்காகவோ அல்லது நறுமணத்துக்காகவோ உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அது குறித்து தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இவருடைய இருபத்தி ரெண்டு வயதில் அந்த அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியான மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடென்பராவில் இருந்து ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் முடிக்கிறாங்க மேலும் அந்த மோரே ஹவுஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அங்கே இருந்து இவருடைய டீச்சர் ட்ரைனிங்கும் முடிக்கிறாங்க முடித்த இதே காலக்கட்டத்தில் இவர் வந்து ஐசக் பெய்லி பால்ஃபர் அப்படின்னு ஒரு பாட்டனிஸ்ட் ஒரு தாவரவியலாளர் அவர் ஒரு பொட்டானிக்கல் கோர்ஸ் ஒன்று ஒரு பாட்டனி கோர்ஸ் ஒரு ஒன் இயர் கோ கோர்ஸ் ஒன்று உருவாக்கியிருந்தாங்க அது ரொம்ப அட்வான்ஸ்டு பாட்டனி அதாவது அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப மேம்படுத்தப்பட்ட ஒரு கோர்ஸ் வெறும் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸில் படிக்கிற பாட்டனி மாதிரி இல்லாமல் அதில் இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய ஸ்டடி வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸை அந்த ஐசக் சார் ஐசக் பெய்லி பால்ஃபர் உருவாக்கியிருந்தாங்க இந்த சார் ஐசெக் பெய்லி பால்பருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ அவருடைய கோர்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி இவர் வந்து தாவரங்கள் குறித்து அந்த இன்னும் நிறைய ஒன் இயர் கோர்ஸை எடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவருடைய இருபத்தி மூணு வயதில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து அந்த ஒரு படிப்பை வந்து முடிக்கிறாங்க அதாவது அந்த சார் ஐசக் பெய்லி பால்ஃபோருடைய எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்டு அந்த ஒன் இயர் கோர்ஸான பாட்டனி கோர்ஸை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உடனடியாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடம்பெறர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதே ஸ்காட்லாண்டோடைய ஈஸ்ட் லோதிய இருக்கக்கூடிய நார்த் பெர்விக் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நார்த் பெர்விக் செகண்டரி ஸ்கூல் அது நார்த் பெர்விக் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும் அங்க இவர் ஒரு பாட்டனி டீச்சராக தாவரவியல் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி அடுத்த ஓர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் இந்த பணியில் இருந்தாங்க இந்த நிலையில் தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரி அங்கே இருக்கக்கூடிய பெர்பெக் அப்படின்ற பெர்பெக் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு அங்கம் அது அந்த காலக்கட்டத்தில் பெர்பெக் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது அது இன்றைய காலக்கட்டத்தில் பெர்பெக் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த ஒரு யூனிவர்சிட்டியினுடைய லெக்சரரின் அசிஸ்டன்ட் லெக்சரரின் பாட்டனி அதாவது தாவரவியலில் ஒரு உதவி விரிவுரையாளர் அப்படின்ற பதவியானது ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு வழங்கப்படுது ஸோ இது ஒரு பெரிய பதவி இவர் ஏற்கனவே ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஒரு காலேஜில் லெக்சரராக வேலை கிடைக்கிது அசிஸ்டன்ட் லெக்சரராக இதனால் இவர் வந்து அந்த அந்த நார்த் பெர்பெக் செகண்டரி ஸ்கூல் அதனுடைய அந்த பாட்டனி டீச்சர் அப்படின்ற பதவியை இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரிசைன் பண்ணிவிட்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஸ்காட்லாந்துடைய ஈஸ்ட் லோத்தியனில் இருக்கிற நார்த் இருந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெர்பெக் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு அசிஸ்டன்ட் லெக்சரரின் பாட்டனி தாவரவியல் உதவி தாவரவியல் உதவி விரிவுரையாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க இதே காலக்கட்டத்தில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து தாவரவியல் சார்ந்து பண்ணாங்க அதில் குறிப்பாக இவர் வந்து பாசிக்கல் இந்த மாசஸ் அப்படின்ற இந்த பாசி படுகிறது இந்த ரொம் எங்கெல்லாம் ஈரம் படிஞ்ச இடம் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே பச்சை பச்சை நிறத்தில் பாசி படுகிறது ஸோ அதான் மாசஸ் ஸோ அது குறித்த ஆராய்ச்சியெல்லாம் இவர் வந்து பண்ணாங்க அது வந்து ஆழ்கி அப்படின்னு அழைக்கப்படும் அதுக்கப்புறமா ஃபங்கை குறித்த இந்த பூஞ்சை காளான் அது குறித்த ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொண்டாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ஒரு இன்னொரு ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதினாங்க அதை வந்து த ஒயிட் மாஸ் அந்த ஒயிட் மாஸ் லேக் அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மாஸ் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து பப்ளைஸ் பண்ணாங்க பிறகு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் வேர்ல்டு வார் முதல் உலக போரானது தொடங்கிறது இந்த உலக போர் வர் தொடங்கிய ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து வெஸ்டர்ன் ஜாயின் ஒரு புரோட்டோ சுவாலஜிஸ்டாக ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னா இவர் வெறும் தாவரவியல் ஆசிரியர் தாவரவியல் விரிவுரையாளர் மட்டும் இல்லாமல் இவர் ஜுவாலஜியும் படிச்சிருந்தாங்க சுவாலஜியில் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கான நாலேஜும் இவருக்கு இருந்தது ஜுவாலஜி பயாலஜி அதாவது விலங்கியல் உயிரியல் இந்த ரெண்டு பாடத்தில் ஆராய்ச்சி உண்டான நாலேஜும் அந்த அறிவும் கூட ஜேம்ஸ் ராபர்ட் மேத்தியூஸுக்கு இருந்தது இதனால இவர் வந்து வெஸ்டர்ன் கமாண்டில் ஜாயின் பண்ணாங்க இதனுடைய பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது புரோட்டோசுவாலஜிஸ்ட் அப்படின்ற பதவிதான் அதாவது இந்த வெஸ்டர்ன் கமாண்டுக்கும் புரோட்டோசுவாலஜிஸ்ட் அப்படின்ற இவருடைய பதவிக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் தொடங்கிய பிறகு போர்ல பணிபுரியக்கூடிய ராணுவ வீரர்கள் போர் பண்ற இராணுவ வீரர்கள் அவங்க நிறைய பேர் மலேரியா தொற்றுனால பாதிக்கப்பட்டாங்க அந்த மலேரியா தோற்றுக்கு அவங்க பாதிக்கப்படுறதுக்கு புரோட்டோசோவா அப்படின்ற ஒரு வகையான டைவர்ஸ்ட் குரூப் குறிப்பா வந்து ஒரு சிங்கிள் செல் மைக்ரோ சிங்கிள் செல் மைக்ரோஸ்கோப் ஆர்கனைசத்துடைய டைவர்ஸ் குரூப் தான் இந்த ஒரு புரோட்டோசோவா அப்படின்றது இது வந்து ஒரு ஒற்றை செல் உயிரினம் இது வந்து நீரில் வாழும் மண்ணில் வாழும் அது மட்டும் இல்லாமல் சில ஒட்டுண்ணிகளில் பேரசைட்ஸில் கூட இந்த புரோட்டோசோவா வாழும் இந்த புரோட்டோசோவாஸ் தான் மனிதர்களுக்கு குறிப்பாக இராணுவ வீரர்களுக்கு மலேரியா ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் அந்த காலகட்டத்தில் இருந்தது அதுக்காக தான் இவர் ஒரு ப்ரோட்டோசுவாலஜிஸ்ட்டாக இவர் நியமிக்க பட்டாங்க அந்த வெஸ்டர்ன் கமாண்டில் உடனடியாக இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரியிலேருந்து அதே இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு அனுப்பப்பட்டாங்க அங்கே வெஸ்டர்ன் கமாண்டில் புரோட்டோசுவாலஜிஸ்டாக இவர் பணி புரிஞ்சாங்க குறிப்பாக அப்படின்ற அந்த நுண் உயிர்களினுடைய அதனுடைய பிஹேவியர் நடத்தை எப்படி இருக்கு அதனுடைய பயாலஜி உயிர்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அது எப்படி மனிதர்களை பாதிக்குது அதன் மூலமாக எப்படி மலேரியா தொற்று ஏற்படுது இது குறித்து ஆராய்ச்சியை தான் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து முதல் உலகப் போர் முழுக்கவே பண்ணாங்க இதனால இவர் வந்து அந்த பெர்பக் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய அசிஸ்டன்ட் லெக்சரரின் பாட்டனி அப்படின்ற பதவியை சில காலம் வந்து நிறுத்திவிட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ண வேண்டிய நிலை ஸோ அந்த ஒர்க்கை வந்து புரோட்டோசுவாலஜிஸ்டாக பண்ணாங்க அதுக்கப்புறமா மலேரியாக்குண்டான அந்த தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது நிறைய இராணுவ வீரர்களினுடைய இராணுவ வீரர்களினுடைய உயிர்களும் காப்பாற்றப்படத் தொடங்கியிருந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த முதல் உலகப்போர் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரானது முடிவுக்கு வந்துடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடைஞ்சிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் ஆர்மி நேவி வெஸ்டர்ன் கமாண்ட் எல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் போரிலிருந்து ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து வெளியேறாங்க வெளியேறதுக்கு அப்புறமா உடனடியாக இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ப்ளூம்ஸ்பெரிக்கு போய் அங்கே இருக்கிற அந்த பெர்பெக் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய அசிஸ்டன்ட் இன் பாட்டனி அப்படின்ற பதவியை மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து வகிக்க தொடங்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய இடம்பெற இருக்கிற இவர் படி அமைச்ச யூனிவர்சிட்டி ஆஃப் அடன்பரா அதனுடைய லெக்சரர் இன் பாட்டனி அப்படின்ற பதவி இவர் கிடைக்குது ஏற்கனவே இவர் வந்து பெர்பெக் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய அசிஸ்டன்ட் லெக்சராக இருக்கிறாங்க இப்போ ஒரு பதவி உயர்வு மாதிரி ஒரு லெக்சரர் அப்படின்ற பதவியே இவர் கிடைக்கிறனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து பெர்பெக் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய அசிஸ்டன்ட் லெக்சரரின் பாட்டனி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு லெக்சரரின் பாட்டனி அதாவது தாவரவியல் விரிவுரையாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்திலையும் பல பப்ளிகேஷன்ஸை தொடர்ச்சியாக ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் பண்ணாங்க இதுக்காகலாம் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதே எடன்பிராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஃபெல்லோஷிப் இவருக்கு வழங்கப்படுது அதனுடைய ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கு நான்கு நபர்கள் ப்ரொப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க ஒருத்தர் சார் வில்லியம் ரைட் ஸ்மித் அப்படின்றவர் இன்னொருத்தர் வந்து ஃப்ரெடரிக் ஆர்ஃபன் பவர் அப்படின்றவர் இன்னொருத்தர் ஜேம்ஸ் ரிட்சி அடுத்து கடைசியாக வந்து ஜேம்ஸ் அப்படின்ற நபர் ஸோ அந்த நான்கு நபர்கள் ப்ரபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவர் இவருடைய முப்பத்தஞ்சு வயதில் ஃபெலோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப்ரா எஃப் ஆர்எஸ்இ அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் பெற்றுறாங்க அதுக்கப்புறமா அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடம்பிராவில் அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடென்பிரா தரப்பில் இருந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னல் இருக்கு அதில் எக்கஜக்கமான ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து தொடர்ந்து எழுதி வந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இவருடைய முப்பத்தொம்போது வயதில் ஜேம்ஸ் மேத் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து கிறிஸ்டின் யங் பிளாக் ஹால் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவருடைய முப்பத்தொம்போது வயதில் திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கும் இவருடைய மனைவியான கிறிஸ்டின் யங் பிளாக் ஹால் மேத்யூஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அதாவது ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு இவருடைய மனைவியான கிறிஸ்டின் யங் பிளாக் ஹால் மேத்யூஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்தடுத்து குழந்தைகளும் பிறந்தது இது ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இங்கிலாந்துடைய பர்க்சர்ல இருக்கிற ரீடிங் அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங் அது அந்த காலகட்டத்தில் ரீடிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது அதனுடைய ப்ரொஃபசர் ஆஃப் பாட்டனி தாவரவியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு வழங்கப்படுது ஸோ ஏற்கனவே இவர் வந்து தாவரவியல் விரிவுரையாளராக யூனிவர்சிட்டி ஆஃப் அடம்பரால பணிபுரிகிறாங்க இப்போ அதை விட பெரிய பதவி பேராசிரியர் பதவியே இவருக்கு கிடைக்குது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் அடன்பராவுடைய லெக்சரின் பாட்டனி அப்படின்ற அந்த பதவியை ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் ரிசைன் பண்ணுறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற இருந்து இவர் வந்து நேராக இங்கிலாந்துடைய உடைய இருக்கிற ரீடிங்குக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்குடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி தாவரவியல் பேராசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க இவர் பணிபுரிய ஆரம்பித்த உடனே அந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்குடைய பாட்டனி டிபார்ட்மெண்ட் அதில் பல மேம்பாடுகளை ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ஏற்ப தொடங்குறாங்க இந்த நிலையில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைச்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பிரிட்டிஷ் இக்கலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்ட் அப்படின்ற பதவியானது ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு கிடைக்க கிடைச்சது இது இவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இவருடைய நாற்பத்தஞ்சு வயதுல ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து அந்த பிரிட்டிஷ் இக்கலாஜிக்கல் சொசைட்டியினுடைய ஒரு பிரசிடென்ட்டா பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க இதே காலகட்டத்தில் காட்லாந்துடைய அபர்டீன் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அதனுடைய ப்ரொஃபசர் ஆஃப் பாட்டனி அப்படின்ற பதவி ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு வழங்கப்படுது ஸோ இவருடைய ஓன் கண்ட்ரி வந்து ஸ்காட்லாந்து தான் அங்கே ஒரு பேராசிரியர் பதவி இவர் கிடைக்கிறனால இவர் வந்து இங்கிலாந்துடைய பெர்க்சரில் இருக்கிற ரீடிங் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்குடைய ப்ரொஃபசர் ஆஃப் பாட்டனி அந்த தாவரவியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு நேராக இவர் வந்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்துடைய பெர்க்சரில் இருக்கிற இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி தாவரவியல் பேராசிரியராக ரா இவர் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலக்கட்டத்துலேயும் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த பிரிட்டிஷ் இக்கலாஜிக்கல் சொசைட்டியினுடைய ப்ரசிடெண்ட்டாக இருந்தாங்க இக்கலாஜிக்கல் அப்படின்னா என்னென்னா சூழலியல் அப்படின்னு அர்த்தம் சூழலியல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சூழல் அந்த சூழலில் தாவரத்தினுடைய வளர்ச்சி அது குறித்துலாம் படிக்கிறது சூழலியல் இக்காலஜி அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பகுதியில் நீரோட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படியான இடங்களில் தாவரம் வந்து எப்படி வளரும் எந்த வகையான தாவரங்கள் வளரும் அதனுடைய வளர்ச்சி எப்படியானதாக இருக்கும் உதாரணத்துக்கு பாலைவனம் போன்ற இடங்களில் வளரக்கூடிய ஒரு சில முள் செடி மாதிரியான அந்த மாதிரியான ஒரு வகையான தாவர இனம் அதே மாதிரி குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு சில வகையான தாவரங்கள் இப்படி ஒவ்வொரு காலநிலைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு அந்த வெப்பநிலை காரணமாகவும் அந்த தாவரங்களினுடைய வளர்ச்சி மாறுபாடு இருக்கும் அதனுடைய வகைகள்லையும் மாறுபாடு இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறது உதாரணத்துக்கு ஒரு இடம் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து மண் சரீரமாக இருக்குன்னா அந்த சரீர மாதிரியான இடத்துல அந்த தாவரம் வந்து வளரும் போது அது பெருசான சரிஞ்சு விழுந்துடும் மரமே ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே எப்படி தாவரம் வளரும் அதுக்கப்புறம் அந்த தாவரத்தை ஒட்டி இன்னொரு தாவரம் வளரும்போது அந்த ஒரு மண் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அடுத்த தாவரம் வந்து வளரும் ஹெரிடிட்டி வந்து வளரும் ஸோ இப்படி இருக்கும்போது இதை பற்றிலாம் படிக்கிறது தான் இக்காலஜி சூழலியல் அப்படின்றது ஸோ இதுலேயும் இவர் அந்த ஆராய்ச்சியெலாம் பண்ணாங்க அதனால தான் பிரிட்டிஷ் இக்காலாஜிக்கல் சொசைட்டினுடைய ஒரு பிரெசிடெண்டாக ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரும் தொடங்கிறது இதே காலக்கட்டத்தில் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய இருக்கிற

ஏற்பட்டது ஆனா தொடர்ச்சியா யூனிவர்சிட்டி ஆஃப் அபட்டியினுடைய ப்ரொஃபசர் ஆஃப் பாட்டனியா ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து தொடர்ந்து பணி புரிஞ்சாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் முடிவடையுது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து வழக்கம் போல இவருடைய பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணி நிறைய எக்கச்சக்கமான ரிசர்ச் ஒர்க்ஸை வந்து எழுதி தொடர்ந்து வெளியிடவும் ஆரம்பிக்கிறாங்க இதில் குறிப்பாக சார் ஆர்த்தர் ஜார்ஜ் டேன்ஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு தாவரவியலாளர் இந்த ஆர்த்தர் டேன்ஸ்லியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவர் வந்து த பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸ் அண்டர் த வெஜிடேசன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து இக்காலஜிக்கும் வெஜிடேஷனுக்கும் ஆற்றின பங்களிப்புகளை குறிப்பிட்டிருந்தாங்க வெஜிடேஷன் அப்படின்றதும் ஃப்ளோரா அப்படின்றதும் பிளான்ஸ் தாவரங்களை தான் குறிக்கும் ஸோ தாவரங்கள் பிரிட்டிஷ் ஐலேண்ட்ஸில் இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றி அவர் ரிசர்ச் பண்ணி எழுதி வெளியிட்டிருந்தாங்க அதில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸோடைய தாவரவியல் பங்களிப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க இது ஒரு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இன்னும் நிறைய கௌரவங்கள் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு கிடைச்சிது அதில் குறிப்பாக ராயல் சொசைட்டி ஆஃப் எடென்பரா அதனுடைய கவுன்சிலில் ஒரு மெம்பர் ஆனாங்க அது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ராயல் சொசைட்டி ஆஃப் எடம்பராவுடைய கவுன்சிலோடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பல யூனிவர்சிட்டி ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸோடைய எக்ஸாமினராகவும் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு யுனைடெட் கிங்டம்

ஒரு வைஸ் பிரசிடென்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதுவும் இவர் கிடைக்கிற பெரிய கௌரவம் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டினுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி சேர் ஆஃப் பாட்டனி அந்த பதவியிலிருந்து ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க இவருடைய எழுபது வயதில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு நிறைய கௌரவங்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டின் இவர் பணி புரிஞ்சு அந்த யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து இவருக்கு ஆனால்

நீல் பிரைஸ் அப்படின்ற கௌரவம் வழங்கப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டும் அந்த நீல் பிரைஸ் ஆனது ராப ராயல் சொசைட்டி ஆஃப் அடன்பிரா தரப்பிலிருந்து இவருக்கு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டும் ராயல் சொசைட்டி ஆஃப் அடன்பிராவுடைய நீல் பிரைஸ் ஆனது ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு வழங்கப்பட்டது வழங்கப்படுது ஸோ ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அப்படின்னு அடுத்தடுத்து மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக ராயல் சொசைட்டி ஆஃப் அடன்பிராவுடைய அந்த நீல் பிரைஸ் அப்படின்ற கௌரவம் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுக்கு வழங்கப்பட்டது அந்த அளவுக்கு ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸோடைய பங்களிப்பு தாவரவியலில் இருந்தது அதனால தான் இவருக்கு இவ்வளோ கௌரவங்கள் கிடைச்சது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலக்கட்டத்துலையும் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ரிட்டையர் அப்புறமாவும் கூட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க பல தாவரங்களை சேகரிக்கவும் செஞ்சாங்க அது குறித்த நிறைய டீட்டெயில்ஸையும் இவர் வந்து கலெக்ட் பண்ணாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலக்கட்டத்தில் தான் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து முழுமையாக வந்து ஓய்வில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸுடைய மனைவியான கிறிஸ்டின் யங் கிறிஸ்டின் யங் பிளாக் ஹோல் மேத்யூஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அந்த கிறிஸ்டின் யங் பிளாக் ஹோல் மேத்யூஸ் அப்படின்ற ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் உடைய மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் உடைய மனநிலை வந்து பாதிக்கப்படுது அந்த மனதளவில் இவர் பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் உடல் அளவுலையும் பாதிக்கப்படுறாங்க இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டு அன்றைக்கு இவருடைய எண்பத்தி வயதில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் இறந்து போயிடுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஏப்ரல் பன்னெண்டு இவருடைய எண்பத்தொம்பது வயதில் ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து இறந்து போயிடுறாங்க ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏப்ரல் பன்னெண்டு இவருடைய எண்பத்தொம்பது வயதில் இறந்து போயிட்டாலும் இவர் பண்ண சாதனைகள் அது இன்னைக்கு வரைக்குமே நினைவில் கொள்ளப்பட்டிருக்குது குறிப்பாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்கதாக இவர் வெளியிட்ட சம் பிரிட்டிஷ் ஹைப்ரிட் ரோசஸ் அப்படின்ற ஒருக்கும் ஒயிட் மாஸ் லாக் அப்படின்ற ஒருக்கும் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இவரை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சார் ஆர்தர் ஜார்ஜ் டேன்ஸ்லி வெளியிட்ட த பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸ் அண்ட் தேர் வெஜிடேஷன் அப்படின்ற புத்தகத்தில் இவரை பற்றி வெளியிட்டிருந்த விஷயங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறமா இந்த தாவரவியல் சூழலியல் அதுக்குண்டான எல்லாம் மிக முக்கியமான பணிகளை வ இவர் வந்து செஞ்சது இவருடைய திறனையும் வெளிப்படுத்தினது இதனாலேயே இன்னைக்கு வரைக்குமே போற்றப்படக்கூடிய தாவரவியலாளர்களில் ஒருத்தராக ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸும் இருந்து வராங்க இப்பேற்பட்ட ஜேம்ஸ் ராபர்ட் மேத்யூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ